வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதிமுகவில் பரபரப்பு, மேலும் பரபரப்பு. அதாவது வந்து கர்நாடக தேர்தலில் பாஜக வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க இபிஎஸ் ஓபிஎஸ்ஸை கலந்துக்காமல். திடீர்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் 10 நாட்களுக்குள் முடிவை சொல்லணும்னு டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. நம்ம சொன்னோம் அப்படி சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா கோட் ஆஃப் காண்டக்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து கர்நாடகத்தில் தேர்தல், அதுக்கு தான் ரெட்டலை கொடுக்கணும்னு கேட்டார். கர்நாடகத்தில் வேட்புமனு தாக்கல் ஆகிடுச்சுன்னா இனிமேல் தேர்தல் ஆணையம் உள்ளே வர முடியாது. இது ஓபிஎஸ்ஸுக்கு பலம். ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி நினச்ச மாதிரி அந்த விஷயம் வரப்போகிறதில்ல. இதையும் தாண்டி திடீர்னு ஒரு என்னென்னா, ஓபிஎஸ் அணியை சேர்ந்த புகழேந்தி அவர்கள் சற்று முன் தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு கொடுத்துருக்கார். அதாவது வந்து நீங்கள் வந்து பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கக்கூடாது, ஏன்னா சிவில் வழக்கு நிலுவையில் இருக்குது, ஏற்கனவே வந்து சசிகலா போட்ட வழக்கு பெண்டிங்கில் இருக்குது, ஏற்கனவே இவர் நம்ம கே சி பழனிசாமி போட்ட வழக்கு பெண்டிங்கில் இருக்குது, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி போட்டதுக்கு இன்னும் ஓபிஎஸ் தரப்பு கேட்காம பண்ண மாட்டேங்கிறாங்க, அது நிலுவையில் இருக்குது. அப்படிங்கும் போது இந்த முடிவை நீங்கள் எப்படி எடுக்கலாங்கிற மாதிரி ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு. இதற்கு பின்னாடியே மிகப்பெரிய ஒரு கிரவுண்ட் ஒர்க் இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவில் வந்து இந்த மாநாடுக்கு முன்பு எந்த விஷயமும் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல சில பேர் ரொம்ப ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. ஏன்னா 20-21 தேதிக்குள்ளே இந்த வழக்கை நாங்கள் வந்து ஒரு வழியை முடிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்க உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனால் உயர்நீதிமன்றம் சொன்னாலும், அதாவது 24ங்கிறது கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றைக்கு வந்து ஓபிஎஸ் மாநாடு போகிறாரோ அன்னைக்கு, அன்னை வரைக்கும் நாங்கள் அன்னைக்கு முடிச்சுருவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வழக்குகள் எப்படி வந்தாலும் இறுதி முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்கணுங்கிறத டெல்லி ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. அப்படி இருக்கும்போது திடீர்னு நம்ம புகழேந்தி அவர்கள் இந்த மனுவை கொடுக்க வேண்டிய அவசரம் என்ன? இந்த வேணாம், இது 2 நாள் ஆச்சு, போய் இன்றைக்கி ஏன் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது நான் எல்லோரும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இல்லை சரியான மூவ் தான். ஏன்னா மறுபடியும் திங்கட்கிழமை தான் தேர்தல் ஆணையம் வரும், இப்போ லீவ் நாள். திங்கட்கிழமை இந்த மனுக்கு எதிராக ஒரு மனுவை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏன்னா ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவுறுத்திருச்சு, எது தேர்தல் ஆணையம் நீங்கள் உள்ளே வந்து சொல்லுங்கன்னு. எடப்பாடி பழனிசாமி தான் கேஸ் போடுறார் அப்படிங்கும்போது இதில் வந்து ஓபிஎஸ் தங்கள் தரப்பை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லணுங்கிறதுனால தான் இந்த ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும்? 10 நாளைக்கு பிறகு இல்லைங்க, ஓபிஎஸ் தரப்புலையும் ஒரு மனு எங்கள் கிட்டே போட்டிருக்காங்க, ரெண்டையும் ஆய்வு பண்ணி நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம், இப்போதைக்கு எடுப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். தேர்தல் ஆணையம் 3 விதமாக முடிவு எடுக்கும். ஒன்று, யார்கிட்ட எத்தனை எம்பி இருக்காங்க, அடுத்து யார்கிட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, அடுத்து யார்கிட்ட எவ்வளோ நிர்வாகிகள் இருக்காங்க, இதை வச்சு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இவர்கள் எதை வச்சு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ எம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்களவை எம்பி வச்சு முடிவு எடுத்தாங்கன்னா ரவீந்திரநாத் மட்டும்தான் இருக்கார். மாநிலங்களவைன்னு பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம், தர்மர் நம்ம சபான இவர் நம்ம இது காலேஜ்லாம் வச்சு நடத்துகிறார்கள் அவர் இருக்கார், ஏதாவது தம்பிதுரை இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர் ஒன்றே ஒன்று தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 11 எம்எல்ஏக்கள் இருக்கிற ஓபிஎஸ்ட்டை வந்து ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் பிரச்சனை நடக்கும்போது ஃப்ரீஸ் பண்ணாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடவடிக்கையில் தேர்தல் ஆணையம் எது வேணாலும் செய்யும். அதனால் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் போயிடுச்சு அப்படின்னாவே இனிமேல் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் தான், இனிமேல் கோர்ட் எதுவும் தலையிட முடியாது. இன்னொன்று, நம்ம கர்நாடகா தேர்தல் வந்ததுக்கப்புறம் இப்போ இனிமேல் அதிமுகவும் நிற்பதற்கான வாய்ப்பு இல்லை இரட்டலை சின்னத்தில். அப்படிங்கும்போது இந்த புகழேந்தி அவர்கள் இந்த வழக்கை கரெக்டாக போடுறாருன்னா, இது யாரோ ஒருத்தர் சொல்லி ரொம்ப திட்டமிட்டு இந்த காயை நவுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது எடப்பாடி பழனிசாமி நம்மகிட்ட பேசினவர் சொல்கிறார். இது வந்து இந்த மூவ் வந்து அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் 10 நாளைக்கு அப்புறம் தான் செய்வாங்கன்னு எதிர்பார்த்தோம், இப்போ ஏன் இதை செய்கிறாங்க? இப்போ வந்து இந்த தேர்தல் ஆணையத்திட்ட போனதுனால தேர்தல் ஆணையம் ஓபி எடப்பாடி தரப்பில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே பொதுச் செயலர் எங்களை அங்கீகரணும், அதை வந்து எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரில. இருந்தபோதும் ஓபிஎஸ் உடைய அணியினுடைய இந்த மூ அனைவராலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த மூ மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பேரும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எம்எல்ஏவாக இருக்கும் நாங்கள், அது அதிமுக சார்பில் எம்எல்ஏவாக இருக்கும், இன்னும் உறுப்பினராக இருக்கும், எங்களை கட்சி விட்டு நீக்கிற அப்படிங்கும்போது நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலையை கொடுத்தீங்கன்னா நாங்கள் பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில பேர் கூட போவதற்கான தேர்தல் ஆணையத்தில் போவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அரசியலில் எதுவும் நடக்கலாம், என்ன நடக்க போகுது தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நம்ம முதல்ல சொன்னோம், எடப்பாடி பழனிசாமி டெல்லி ஹைகோர்ட்டில் போகும்போது சரி வராது, ஏன்னா கே சி பழனிசாமி வழக்கு இருக்கிறது ரெண்டையும் பிளஸ் பண்ணி தான் பண்ணுவாங்கன்னு அதான் நடந்தது. இந்த விஷயத்தை பொறுத்து நம்ம சொல்கிறோம், 10 நாளுக்குள்ளே தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.